நட்சத்திரன் இன்னைக்கு சடனாக எனக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வயல் கிராசிங் ரோட் கிராஸ் பண்ணும்போது இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் பேக் மாட்டிட்டு, ஸோ அப்பா கூட ஆட்டோவில் இதெல்லாம் போகும்போது பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஐ வுட் லைக் டு சே தட் ஒரு மாதிரி மெஸ்டப்பான ஒரு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற ஒரு சந்தோஷம், அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூ ஹவ் மிஸ்ட் அ லாட், நிறைய மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களோட கிளாஸ் ரூம்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்கள் பஸ்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு, ஸோ அந்த மாதிரி திங்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து யுவர் ஃபேவரட் டீச்சர்ஸை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, அண்ட் ஆஸ் வெல் அஸ் யுவர் கேன்டீன் ஃபேவரட் டிஷ்ஷஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யூல் பி கெட் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிசப்பாயின்டாகவும் இருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யில் பி ஹாப்பி, ஐ திங்க் தட்ஸ் அ குட் ஸ்பிரிட் ஆல்சோ. என்ன அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சடனாக ஒரு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு உள்ள என்டர் ஆகும்போது யூ வில் ஹாவ் 5 சப்ஜெக்ட்ஸ் இல்லையா, அக்கார்டிங் டு தட் ஐ மீன் பேட்டர்ன், என்சிஆர்டி, ஐ மீன் ஸ்டேட் போர்டு ஆர் மெட்ரிக் ஆர் சிபிஎஸ்இஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், தென் யூ ஆர் என்ஜாயிங் தட், ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அக்கார்டிங் டு ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் சைக்காலஜிக்கலாக, பிகாஸ் ரொம்ப ரொம்ப நாளாக யூ ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம். ஸோ அப்படிங்கும்போது 1-3 things கண்ணா, ஸோ யூ ஷுட் ஃபாலோ, இட்ஸ் வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் உங்களை நீங்கள் முதல் டயக்னைஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று எவாலுவேட் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா, இட்ஸ் வெரி குவைட் சிம்பிள். இப்போ ஒன்றை வந்து ஒருத்தவங்க எக்ஸாமைன் பண்ணி நீ இதில் பெட்டராக இருக்க, நீ இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நெக்ஸ்ட் பர்சன் சொல்கிறத விட, ஸோ யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப், நம்மளை பற்றி நம்மளை விட வேறு யாருக்கும் நல்லா தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் எவாலுயேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நீங்கள் யுவர் வெல் பெஸ்ட், அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துல வச்சு நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதை வச்சு நம்ம எதில் வந்து நம்ம நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம், ஸோ எதுக்கு நம்ம வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத, இட் ஜஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் யுவர் சப்ஜெக்ட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஐ மீன் உங்களோட பர்ஃபார்மன்ஸை வேஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் செல்ஃப் எவாலுயேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் இட் இஸ் அந்த செல்ஃப் எவாலுவேஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம இந்த ஷார்ட் டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது யூ ஷுட் பிளான் ஃபர்ஸ்ட். ஸோ பிளானிங் இல்லை மீன்ஸ் எனக்கு வந்து பிளான்லாம் பண்ணணும், ஐ குடன்ட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் தட் இன் பர்டிகுலர் டைம் அப்படின்னா, நோ நோ நாட் அட் ஆல். ஸோ எப்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பிளான் பண்ணி தான் எதையுமே அவங்க பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வித்தவுட் பிளான் ஒன்று நடக்குது, ஒரு ஃப்ளூல் நடக்குது அப்படின்னா தட் இஸ் பியாண்ட் யுவர் பிளான் அப்படிங்கும்போது இட் வில் பி நாட் அன் ஒரு ஒரு 10%ஓட அவுட் புட்டோட அது கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஸோ பிளான் பண்ணால் மட்டும்தான், ஸோ இட் கேன் டூ இட் வெரி இன் ப்ராம்ப்ட் வே, உங்களுக்கு கடைசியில் அதோட அவுட் புட் வந்து 10%ஆக இருக்கும். ஸோ ஸோ பிளான் பண்ணுங்கள், அதை கரெக்டாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுங்கள். ஸோ இஸ் அ செகண்ட் திங். அண்ட் தேர்ட் ஒன் இட் இஸ் ஜெனியூனஸ். ஹோம்ஒர்க் ஒன்றும் இல்லை, ஒரு ஹோம்ஒர்க் நீங்கள் இப்போ சோஃபார் கிளாஸ் ஒர்க் ஆன்லைனில் வந்து மேம் கிளாஸ் ஒர்க் பண்ணுங்கள் முடிங்கன்னு சொல்லியிருந்துருப்பாங்க, பட் யூ ஃபெயில் டு டூ தட், நீங்கள் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் ஜென்யூனாக நீங்கள் வந்து ஜஸ்ட் டேக் யூர் ஓன் டைம், மேம் ஒரு 2 டேஸில் முடிச்சிடுறேன், ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் ஜென்யூன்லி யூ கேன் ஸ்பீக் வித் யுவர் கன்சர்ன் டீச்சர். ஸோ பேசும்போது அண்ட் அசோஸ் டு பேரண்ட்ஸ் ஆல்சோ, அம்மா நான் முடிச்சிடுறேன், நான் எழுதுல ஜஸ்ட் ஐ வில் கம்ப்ளீட் வித் இன் 2 டேஸ் அப்படிங்கும்போது, ஸோ இட் கெட் குட் ஒப்பீனியன் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே நம்ம யாரையும் ஏமாத்தல, ஸோ வி ஆர் வெரி சின்சியர், நம்ம என்ன நடந்துச்சு நம்ம அதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ வித்தின் 2 டேஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ இல் பி கெட் கிளியர் அபவுட் இட். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் அப்சர்வல்ஸாக இருக்கும், நம்ம கிளாஸ் ஒர்க் முடிக்கல, ஹோம்ஒர்க் பண்ணலை, இதை சப்மிட் பண்ணலை, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நம்மளுக்கு எதுவும் நம்ம அப்லோட் பண்ணலை அப்படின்ற விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஈஸிலி யூ கேன் கம் அவுட், ஒன்லி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் 3 திங்ஸ். த ஃபர்ஸ்ட் திங் இட் இஸ் what I have told, that self-evaluation, and second one is planning and execution, and third one is genuineness. Genuine to your teachers and your parents, definitely you will win. Thank you, children.